இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். காஞ்சி பெரியவா கைது செய்யப்பட்ட போது ஜிலாம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான இது. நம்ம காஞ்சி மகா பெரியவரே அதிர்ச்சியாக விட்டோன்னே நாங்கள் உடனே ஜியை சந்தித்து என்ன ஜி பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே உடனே மறுநாள் வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் கலெக்டர் பக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த சங்கராச்சாரிய கைது செய்யப்பட்டதை வந்து அரசாங்கத்தை வந்து ஜியை கடுமையாக விமர்சித்ததுனால அவருக்கான அந்த காவல்துறை பாதுகாப்புலாம் எடுக்கப்பட்டது. ஜி மட்டும்தான் வந்து போனார். அப்புறம் ஜி சொன்னாங்க, நான் ஹைகோர்ட்டு போய் சங்கராச்சாரியஜி சுவாமி அங்கே கொண்டு வராங்க ஜாமீனுக்கு, நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை சென்றார். அப்போ நாங்களாம் வந்து ஜி தனியாக போகிறாரு, அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லையா சொல்லி நாங்கள் உடனே அங்கேருந்து அப்படியே நடந்தே போய் ஹைகோர்ட்டில் போனோம். ஹைகோர்ட்டில் போனால் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட உலகம் முழுக்கிற தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் கேமரா வச்சிருக்குது. கம்யூனிஸ்ட்டு இந்த திமுக நாத்திகவாதிங்க எல்லாருமே அந்த தீவிரவாத சக்தி அத்தனையும் நக்ஸ்டேட்டிங் எல்லாமே குழுமியிருந்தாங்க. அப்போது ஒருத்தர் வந்து குடிமை வச்சுன்னு போனவுடனே வேணும்னே திட்டமிட்டு அவர் குடிமையை அறுத்து பூணூல் அறுத்தாங்க. நம்ம தட்டி கேட்க போகவே ஒரு பெரிய கலவரமாக ஆயிடுச்சாங்க. அப்போ சங்கராஜ கலவரத்தில் நான் என் கூட இருந்த மனோகர் ராம ரவிக்குமார் முருகன் இவங்களாம் அந்த இது சண்டையில் ஈடுபட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு போலீஸால் கைது செய்யப்பட்டனாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் சிலையர் சொல்ல ஜி கிட்டத்தட்ட எங்களை சிறையிலே வந்து ஒரு 3-4 முறை வந்து சந்தித்து ஆறுதலாக சொன்னார், நான் எதுவும் பயப்படாதீங்க பாருவார், எதுவும் இல்லை ஜி, எங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களை நீங்கள் பக்கத்தில் இருக்க சொல்ல நாங்கள் எதையும் செய்வோம், இந்த தேசத்துக்கோசம் இந்த மக்களுக்கோசம் நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கோம்னா ஜி எங்களை வந்து உற்சாகப்படுத்தி அந்த சங்கராச்சாரியர் சொல்ல ரொம்ப ஒரு அதுதான் அவர் வந்து வேதனைப்பட்டு தான் நாங்கள் அன்றைக்கி தான் பார்த்தோம். மற்றபடி அவர் எந்த நிகழ்ச்சிக்குமே வந்து அவர் பெரிய துறவி மாதிரி சுக துக்கங்களையோ கஷ்ட நஷ்டங்களையோ ஆசை நிராசையோ எதையுமே அவர் பார்க்கல, எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக சந்திக்கிற இயக்கத்தில் பல பொறுப்பாளர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது கூட அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலங்க மாட்டார். அவர் வந்து அந்த வேதனையை அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு நமக்கு வந்து தைரியத்தை தான் சொல்லுவார். இயக்கத்தை தொடர்ந்து நீங்கள் வளர்க்கணும், இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தணும், இந்த சமுதாய மக்களுக்கு நம்ம இன்னும் மேலும் மேலும் இன்னும் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்குது, நீங்கள் வேலையை அதிகப்படுத்துங்க தான் எங்களை உற்சாகமூட்டி செய்தார தவிர அவர் எந்த காலகட்டத்திலையும் வந்து மன கலங்கியது. ஆனால் சங்கராச்சாரியார் கைது செய்யப்படுறதான் அவர் வந்து மனசு ரொம்ப அவரையே கைது செஞ்சாங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேதனையை நாங்கள் அவர் முகத்தில் பார்க்க நேர்ந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கோயிலில் கையில் எழுதுன்னு கோயிலெலாம் சீரழிஞ்சிருக்கு, கோயிலில் வந்து நம்ம கட்டி காக்கணும், இனி கோயிலில் ஒரு கோயில் கூட சரியான பூஜைகள் அகம விதிபடி நடக்கலை, கும்பாபிஷேகம் சரியாக நடத்துறது கிடையாது, பல கோயிலுக்கு ஒரு வேளை விளக்கேற்றது கூட வழி இல்லாமல் கோயில் இருக்குது, அதனால் அரசாங்கமே ஆலயத்தை விட்டு வெளியேறு, தரிசன கடத்தை ரத்து செய்ய சொல்லி ஒரு கோஷம் பண்ணி ஒரு கோரிக்கையை அரசாங்கம் வைச்சோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தினமும் ஜி வந்து 3 கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு இது பண்ணார். அப்போது ஒரு அங்கி ரெடி பண்ணார், அதிலே தமிழ் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு தரிசன கடை ரத்து செய்கிற ஒரு அங்கியை இது போட்டோம். ஆலயத்துக்கு போக சொல்ல அந்த அங்கியை போட்டுக்கணும்னு சொல்லி முடிவாச்சு. நாங்கள் எல்லோரும் பொறுப்பாளராக அவர் கூட போக சொல்லுவோம், அந்த அங்கியை போகிறதுக்கு நாங்கள் எல்லாமே கூச்சப்பட்டோம் வெக்கப்பட்டோம்னு சொல்லலாம். அப்போது ஜி தான் வந்து பொது வாழ்க்கையில் வந்துட்டால் எதுக்குமே நம்ம வெக்கப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது பொது நலம்தான் முக்கியம் அப்படின்றது மட்டும் உறுதியாக இருந்து அந்த அங்கியை அவரே முதல் போட்டு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உதாரணமாக தெரிந்து ஒவ்வொரு ஆலயத்துக்கும் அதுமாதிரி தினமும் 3 கோயில் சேர்ந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு தொண்டருக்கும் அவருடைய குடும்பமும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து போராட்டம் பண்ணாலும் அது ஏன்னா சில தொண்டர்கள்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்கள்லாம் செய்தாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஜிலாம் நிறைய சொல்ல சொல்ல அப்போ ஜி வந்து பொறுப்புடன் வந்து எல்லா தொண்டர்களும் வந்து எல்லா நிர்வாகிகளும் பொறுப்புடன் இருக்கணும், நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது, ஜனநாயக ரீதியாக அரசாங்கத்துக்கு எடுத்து உரைக்கிற மாதிரியும் மக்களுக்கு வந்து எந்த வித கேடும் இல்லாத அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம ஒரு நிதானமாக தான் நம்ம ஒரு போராட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருடைய தொண்டருடைய குடும்பமும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலையும் நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது, இயக்கம் எந்த அளவுக்கு அதுபோல் ஒரு தொண்டருடைய குடும்பமும் நமக்கு முக்கியன்றதில் வந்து உணர்த்ததில் அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் உறுதியாகவும் இருந்தார். இது இதே மாதிரி ஆலயம் பார்த்துக்கிறதுல மாதவரம் பால்பண்ணையில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தது,
அங்கே பக்கத்தில் கம்பன் நகருன்றவங்க வசித்தவங்க அந்த நகரங்களெலாம் சேர்த்து அந்த கோவிலை கட்டி வழிபட்டு வந்தனாங்க. அதை அந்த பால் பண்ண நிர்வாகம் வந்து இந்த கோவில் வந்து இடத்துல இருக்குது, இதை ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு சொல்லி இது போனாங்க. அது எதற்கும் உதவாத காலி மனை, அது ஒரு ரோடு ஓரமாக தான் இருந்தது. எல்லாரும் வந்து எங்கள் நிர்வாகிகளோட முறையிட்டோன்னா நாங்கள்லாம் வந்து கோபால்ஜிகிட்ட சொன்னோம், ஜி இது மாதிரி ஒரு கோயிலை இடிக்கிறாங்க, இது ஏதாவது நம்ம வழி பண்ணி அவனை பாதுகாப்புனேன் ஜி, அந்த இடம் எப்படி பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா இல்லை யாருக்காவது இதுவாக இருக்கணும், எதுவும் இல்லை ஜி அப்படின்னோடனே உடனே நானே வரேன் வா அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி நேராக அந்த கோயிலுக்கு வந்து தரிசனத்தை பண்ணி அந்த கோயிலை இன்றைக்கி அதனால் இடிக்கிறது தடுக்கப்பட்டு இன்றைக்கி நல்லா கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு நல்லா சிறப்பாக அந்த கோயில் வந்து அருமையாக நடந்துக்கின்னு இருக்குது. அந்த பகுதி மக்களெல்லாம் எப்போவுமே வந்து நம்ம அந்த சைடு போனாலும் சரி இல்லை அவங்களாம் வந்து வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இந்த விநாயகர் கோயிலை பற்றி நினைவுபடுத்திட்டு போயின்னு கோபால்ஜியால் தான் இந்த இது நடந்தது, இன்றைக்கி நாங்கள் வழிபடுறோம் இந்த நகருக்கு ஒரு கோயிலுக்கு தானே அது ஜி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெருமையாகவும் நன்றியாகவும் இன்றைக்கும் சொல்லின்னு இருக்காங்க. மதம் மாற்ற சக்திகள்லாம் அங்கங்கே அந்த நோட்டீஸ் கொடுக்க சொல்லலாம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள்லாம் வரும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் கொடுக்குறவங்களே நம்ம மேலே தாக்குவாங்க அப்படின்னா சொல்லலாம், நம்மளாம் பதிலுக்கு வன்முறையை அதுமாரி எடுக்கலாம் ஆச்சுன்னா அதெல்லாம் கூடாது. எந்த காலகட்டத்திலையும் நம்ம வன்முறையில் இறங்கவே கூடாது, ஜனநாயக முறைப்படி தர்மத்தின் முறைப்படி தான் நம்ம போராடணும், அதுதான் நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது, நம்மளுடைய மதத்துக்கு அதுதான் பொருத்தமானது, எந்த விதத்தில் நீங்கள் எந்த காலத்திலும் வன்முறையிலே இறங்கக்கூடாது, வன்முறை போராட்டமே கூடாது அப்படின்றத உறுதியாக எங்களுக்கு வந்து தெரிவிக்கிறார். அந்த பாதையில் தான் நாமளும் இன்றைக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். ஜீனுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அவர் ஜி எது சொன்னாலும் நாங்கள் அவரை கூட நம்ம வாழ்ந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணியமான காலம்னு சொல்லலாம். அவருடைய வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளையும் அவருடைய கொள்கை லட்சியத்திலையும் அகண்ட பாரதம் அமைத்தே தூரம்ன்ற அவருடைய தீராத ஆசையும் நாங்கள் அதோடைய பணியை தொடர்ந்து செய்வோன்று நம்புகிறோம்.